அனைவருக்கும் வணக்கம் இது கதைன்னு சொல்ல முடியாது ஜோக்குன்னு வச்சுக்கலாம் நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா அது மாதிரி கூட எடுத்துக்கோங்க இது பேர் என்னென்னா சார் டைம் என்ன ஆச்சு வித்தியாசமாக இருக்குல்ல இது எப்படின்னா ஒருத்தவங்க நம்மளை பேசு நம்ம ஒருத்தவங்க கிட்டே பேசுகிறோம் அப்படின்னா நம்ம பேசுகிறத மற்றவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க இல்லை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றினது இது சார் டைம் என்ன ஆச்சு ஒரு வயசானவரும் ஒரு இளைஞரும் நிற்கிறாங்க ஒரு பஸ் ஸ்டாப் கடை அந்த மாதிரி எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க நினைக்கிறாங்க இவங்க எப்படின்னா டெய்லியுமே ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்குறவங்க ஆனால் பேசிக்க மாட்டாங்க சிரிச்சுக்குவாங்க யாராவது இப்போ பார்த்தோன்னா நம்ம சிரிச்சுட்டே தலையாட்டுவோம் இல்லையா அது மாதிரி ரெண்டு பேருமே டெய்லி அந்த வேலையை மட்டும் பார்க்குறவங்க அப்படி பார்க்கும்போது அந்த இளைஞர் வந்து அந்த வயதானவர்கிட்ட போய் கேட்குறாரு சார் டைம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு உடனே அந்த வயசானவர் அவர் மேலே கீழே பார்த்துட்டு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாரு ஏன் சார் என்கிட்ட இல்லை நீங்கள் தான் வாட்ச் கட்டியிருக்கீங்களே அதான் உங்கள் டைம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த இளைஞர் ஆமாம் நீ இப்போ டைம் கேட்ப அப்படின்னு ஒன்று அந்த இளைஞர் சிதிக்க ஆரம்பிக்கிறார் நீ இப்போ டைம் கேட்ப ஆமாம் கேட்பேன் திரும்ப கொஞ்சம் நேரம் கழித்து இப்படியே டெய்லி கேட்ப அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து உங்கள் பேர் என்னன்னு கேட்ப வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அந்த இளைஞர் அப்படியே இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து உங்கள் வீட்டு அட்ரஸ் என்ன எந்த ஏரியா எந்த தெருன்னு கேட்பேன் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு அந்த இளைஞர் இப்படியே போகும் திடீர்னு ஒரு நாள் உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க உங்கள் வீட்டுக்கு வரேன் பேசணும் அப்படின்னு சொல்லுவேன் சரின்னு நானும் கொடுப்பேன் ஆ இதுவும் இருக்கே அப்படின்னு சொல்கிறாரு அந்த இளைஞர் திரும்ப நீ டெய்லி அடிக்கடி எங்கள் வீட்டுக்கு வருவேன் என்னை பார்க்க வருவேன் நான் காஃபி போட்டு தர சொல்லுவேன் உனக்கு நீயும் அந்த காஃபியை குடிப்பேன் இவர் சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு இந்த இளைஞர் எல்லாத்தையும் மறுபடியும் சொல்கிறாரு அந்த காஃபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அந்த காஃபி போட்டவங்கள வர சொல்லுங்க நான் பார்க்கணும்னு சொல்லுவேன் அப்படின்னு அந்த முதியவர் சொல்கிறார் ஆமாம் ஆமாம் இது இருக்குது இதுக்கும் கூட வாய்ப்பு இருக்கே அப்படின்னு சொல்கிறார் அந்த இளைஞர் அப்புறம் காஃபி போட்ட என் பொண்ணை நான் வர சொல்லுவேன் அப்புறம் நீயும் என் பொண்ணும் ஃப்ரெண்டாக பழகுவீங்க அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்ட் என் பொண்ணை எங்கேயாவது நீ வெளியில் கூட்டிகிட்டு போவ அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார் அந்த இளைஞர் மறுபடியும் இவர் அந்த இப்போ முதியவரே சொல்கிறார் இப்படி போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் நாள் கழிச்சினையும் என் பொண்ணு வந்து நிற்பீங்க ஒருத்தரை ஒருத்தர் விரும்புகிறோம் எங்களை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நிற்பீங்க அப்படின்னோன்னா ஆமாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதில் என்ன இருக்குது இப்போ தப்பு அப்படின்னு கேட்குறாரு இந்த இளைஞர் உடனே சொல்கிறார் அவர் என்ன வாய்ப்பு இருக்கா அப்படிங்கொரியா இல்லை ஒரு வாட்ச் கூட இல்லாத கட் ஒரு வாட்ச் கூட இல்லாத உனக்கு என் பொண்ணு கேட்குதா அப்படின்னு சொன்னோன்னா அந்த இளைஞனும் சிரிச்சிட்டாங்க முதியவரும் சிரிச்சிட்டாங்களாம் இது என்னதான் ஒரு சாதாரண ஒரு நிக உரையாடலாக இருந்தால் கூட அந்த இளைஞர் நினச்சிருந்தால் திட்டி இருக்கலாம் கோபப்படலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் இவரும் சாதாரணமாக ஒரு வா டைம் என்னென்னு கேட்டதுக்கு டைம் சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையா அதே மாதிரி நம்ம பேசுகிறதுலையும் இருக்குது நம்ம பேசுகிறத மற்றவங்க புரிஞ்சுக்கிற விதத்துலையும் இருக்குது அதனால் ஒரு வார்த்தையை பேசும்போது கூட ஒரு தடவை ஒரு ரெண்டு வார்த்தை பேசணுனே நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் இவங்க எப்படிப்பட்டவங்க இவங்க கிட்ட எந்த மாதிரியான வார்த்தைகள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் குழந்தைங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு வந்து அதை அவங்க எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும் சாதாரண ஒரு டைம் என்னாச்சுங்கிறதுல ஸ்டார்ட் பண்ணி கல்யாணம் வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க இல்லையா அது மாதிரி ஜாலியான ஒரு பேச்சாக இருந்தாலும் கூட அதை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க நம்ம பேசுகிற வார்த்தைகளை எந்த விதத்தில் எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறதையும் நமக்கு தெரியும் அதனால் நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதை சொல்லி புரிய வைக்கணும் அவங்களுக்கு நன்றி வணக்கம்